உதயநிதி அவர்கள் காலில் மேயர் வந்து விழுகிறாரு, அதே அங்கி போட்டுட்டு விழுகிறாரு. அப்ப அது அதை வந்து எப்படி எடுத்து, ஒரு எம்எல்ஏ காலில் மேயர் விழுகிறாருன்னு எடுத்துக்கிறாரா, இல்ல உதயநிதியை வந்து அடுத்து இவங்க தான்ப்பா அடுத்து வரக்கூடிய வாரிசு, எல்லாம் கட்சிக்கு இவர் தான் அப்படின்னு முன்மொழிகிறதுனால இது தானா இது செய்யப்படுது? அவர் இங்கேருந்து போய் போகும்போதே ஒரு லெட்டர் பேரில் எழுதி கொடுத்து முதல் நாளே அனுப்பி வச்சுட்டாரா, நீ வந்து என் காலில் விழுந்து கும்பிடு கண்ணான்னு. ஏ இப்போ மோடி காலில் யாரும் விழுகிறது இல்லையா, அமித்ஷா காலில் விழுகிறது இல்லையா, மோடி போய் அவங்க அம்மா காலில் விழுகிறது இல்லையா, இது காலில் விழுகிறது போகிறதெல்லாம் ஒரு பெரிய போயிடலாம். மேடம் ஒன்றே ஒன்று, பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு அங்கி கிடையாது, ஆனால் நமக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் அவர், அவரு கீழே குடிய கூடாதுன்னு சொல்லுவான். அவர் கூட தான் வர்ற ஏதாவது ஒரு பூஜை போது ரெண்டு சாமியாருக்கு பூஜை போடுறாரு காலில் விழுந்து, சாமியார் காலில் போய் பிரைம் மினிஸ்டர் விழுறாரு, எனக்கு தலை குனிவுன்னு நான் சொல்ல முடியுமா? நான் பகுத்தறிவு சிந்தனையார் இருக்கிறவர் மோடி போஸ்டிங்ல இல்லையா, அமித்ஷா போஸ்டிங்ல இல்லையா, பாரதத்துக்கே பிரதமரா இருக்கிற மோடி ஒரு மானிய கோரிக்கைன்னு கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துல அந்த கோபுரம் எல்லாம் வைக்கிறீங்க, அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஒரு நெருக்கடியை கொண்டு வர்றாங்களா இல்லையா? ஏன் அப்ப நீங்க அதுக்கெல்லாம் நீங்க செவிமடுக்கிறீங்க? கவனிக்கணும், நான் எதுக்கு பதில் சொல்றேன், எங்க அண்ணா அதை வேற ஸ்ரீராமன் ரொம்ப 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுங்க, நான் நிறைய சாதனைகளை சொல்கிறேன்னு. இவருக்கு எதாவது புரிஞ்சுதான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை சாதனை சாதனையோட பேர்லாம் அரசியல் சாதனையோட பேர்லாம் நீங்க இந்தியிலேயே வச்சிருப்பீங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் பேரை மட்டும் மாற்றிடாதீங்க, தமிழ்நாட்டில் இந்த இந்தி பேர்லேயே போட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணன் இவ்வளோ சொன்னார்ல, நல்ல நிர்வாகம், நல்ல திறன்பட நிர்வாகம், திறமையான வலிமையான நிர்வாகம் மோடி நிர்வாகம்னு சொல்கிறீங்க, கடலில் ஏன் இந்தியா போகணும்? அமித்ஷாவும் இதே அம்பானியும் அதானியும் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிட்டே போகிறாங்க, ஆனால் அதே பாணியில் இந்தியாவை கட்டி ஆள்ற பிரதமர் மோடி இவர் இந்தியாவை கடல்லையே கொண்டு போறாரு. இங்க தமிழகமும் கடல்ல தான சார் போயிட்டு இருக்கு. நான் கேக்குறேன், தமிழகம் கடல்ல தான் போகுது. நீங்க இந்த முத இந்த இதுக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க, அத சொல்லுங்க. நாங்க வந்து இங்க கை கட்டி நிக்கல மேடம், கப்பம் கட்ட ரெடியா இருக்கோம், ஆனா கை கட்ட ரெடி இல்லன்னு தான் சொல்றோம். அதெல்லாம் நீங்க ஒரு மாநில சுயாட்சின்னு ஒரு வட்டத்துக்குள்ள அதை கொண்டு வந்துடுறீங்க. அப்புறம் ஏன் இந்த பக்கம் மதம்னு வரும்போது மட்டும் ஏன் அந்த நெருக்கடி வருது உங்களுக்குன்னு கேக்குறேன். பட்டண பிரவேசத்துக்கு பயப்படுறீங்களே சார் திமுக? எதுக்கு பயப்படுறோம் பட்டண பிரவேசத்துக்கு? பட்டண பிரவேசத்துக்கு நான் பேசுறது நீங்களே பேசுறீங்களா? நீங்க கூட சொல்லுங்க, ஆன்மீகத்துல ஏன் அந்த இந்து அறநிலைத்துறை ஏன் இவ்வளவு வேகமா செயல்படுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, 90% இந்துக்கள் எங்களிடம் இருக்காரு, இந்து மக்களுக்கு இந்து விரோத கட்சி திமுகன்னு சொன்னீங்க, எங்களை சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு 90% வச்சுருக்காங்க, நாகரிகமாக பதில் சொன்னோம் அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று சொல்கிறோம், அறநிலைத்துறை ஏன் ஓடுதுன்னு, ராமேஸ்வரத்தில் இது அண்ணனே பதில் சொல்லுவார், ராமேஸ்வரத்தில் இதே வாலருந்த அனுமர் வாலருந்த அனுமான் கோயில்னு ஒன்று இருக்குது, அந்த அனுமார் வாழை எங்கேயோ விட்டு விட்டு அவர் வாழ் இல்லாமல் உட்காந்துருக்காரு, அதில் ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலை சுற்றி அப்படியே இந்து முன்னணிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி லாட்ஜி கட்டி வாடகை விட்டுருக்கு. இந்து அறநிலைத்துறையிலேருந்து நோட்டீஸ் போயிடுச்சு, இந்து அறநிலைத்துறைக்கும் இந்து முன்னணிக்கும் இப்போ அங்கே சண்டை நடக்குது, கேஸ் நடக்குது. அப்போ கோயில் சொத்து, கோயிலுங்கிற பேரில் எங்கள் அப்பா முப்பாட்டம் கொடுத்த சொத்து அத்தனையும் எல்லாம் இந்த மடங்களுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் திருடி ஒரு ஆன்மீகம் பேசின இந்த இந்து முன்னணி இல்லை வலதுசாரி அல்லது பிஜேபி அல்லது ஆர்எஸ் இல்லை ஆன்மீகம் இது அத்தனையும் சேர்ந்து காவிதான் ஆளும் இந்த நாட்டின்னு சொல்கிற அந்த காவி கொடியில் இந்த மாதிரி கோயில் கோயில் சொத்தை கொள்ளடிச்சா அப்புறம் எங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் ஓடி போய் பிடிச்சி உள்ளே வைக்காமல் என்ன செய்வார்?